வணக்கங்க, நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினில் இன்ஃபெக்ஷன் வருது, அது எதனால் வருது, அதுக்கப்புறம் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த பாக்டீரியா கிருமிகள்னால வருது. முக்கியமாக வந்து இந்த நம்ம மோஷன் போகிற இடத்துலேருந்து வர மேலே ஏற யூரினரி பகுதியில் மேலே ஏறுறதுனால வர்றது மோஸ்ட் காமன். ஸோ இந்த பாக்டீரியல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து லேடிஸில் வந்து மோர் காமனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஜென்ஸ்லேயும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பாகத்தில், ஸோ லெஸ் காம்ப்ளிகேட்டடாக இந்த மூத்திர பை மட்டும் இன்வால்வ் ஆன சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகிறப்ப எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து கீழ் வயிறு வலி, அதுக்கப்புறம் யூரின் போகும்போது வந்து கஷ்டமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யூரினில் பிளட்டும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீழ் மூத்திரப்பையில் இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இன்னொன்று வந்து அந்த மேல் அந்த யூரினரி டியூபு, அப்புறம் வந்து யூரிட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிட்னி இன்ஃபெக்ஷன் பைலோனெஃபைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்னியில் சீல் கோத்துட்டால் என்ன சிம்டம்ஸ் வரும், கிட்னியில் சீல் கோத்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆனால் இங்கே வலி வரும், அதுக்கப்புறம் யூரின் வந்து வர்றது கம்மியாகலாம், அடப்பு உண்டாகலாம், அதுக்கப்புறம் வந்து பிளட்டும் வரலாம், சில டைம் பிளட்டு வரலாம், அதுக்கப்புறம் வந்து ஹை கிரேட் ஃபீவர், ஃபீவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். யூஸ்வலாக வந்து கீழே மூத்திரப்பையில் வர இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீவர் இருக்காது, பட் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஃபீவர் வரும், சில்ஸ் வரும், ரொம்ப குளிர் காய்ச்சல் மாதிரி வரும், ஜாஸ்தியான காய்ச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி காய்ச்சல் குளிர் காய்ச்சல் வந்தாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலே கிட்னி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சி பைலோனெஃப்ரைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதை அப்படியே விட்டுட்டான், ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டான், அங்கே வந்து சீல் கோர்த்து அப்புறம் கிட்னிக்குள்ளே பஸ்ஸு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுக்க வேண்டியது வரும். சில டைம் வந்து கிட்னி ஃபங்க்ஷனே கம்மியாகி அந்த பஸ்ஸு ஃபுல்லாக கிட்னி ஃபுல்லாக ஆகி அதுக்கப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகி கிட்னி எடுக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நார்மலாக வராது. சப்போஸ் உங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஏதோ இடத்துல யூரின் தேங்குதுன்னு அர்த்தம். ஸோ ஏன் தேங்குது, அடப்பு இருக்கா, யூரின் போகிற பகுதியில் அடப்பு இருக்கா, இல்லை பிறப்புலையே வந்து இந்த கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸோ அதனால் யூரின் தேங்குதான்னு பார்க்கணும். ஸோ முக்கியமாக வந்து ஆண்களில் வந்து எதனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா, கொஞ்சம் வயசான ஆண்கள், 60 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் சத வளர்ச்சினால அடப்பு வந்து யூரின் சரியாக போகாமல் தேங்கி நின்று இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்கள், ஆண்களில் சின்ன குழந்தைங்களில் பாய்ஸில் வந்து சில டைம் வந்து இன்ஃபெக்ஷன் நிறைய வரலாம். ஏன்னா யூரின் பாதையில் அடப்பு மாதிரி வரலாம், அந்த முன்தோல் வந்து அடப்பு இருக்கலாம், ஒட்டி இருக்கலாம் குழந்தைங்களில். ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். பெண்களில் வந்து யூஸ்வலாக வந்து அந்த கர்ப்பிணிக்கு இல்லை உள்ள காலங்களில், ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், அந்த இடத்துல உடம்பு உறவுக்கு அப்புறம் வந்து அந்த பகுதி க்ளீனாக வைக்கலை அப்படின்னாலும் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. லேடிஸ்க்கு வந்து சீக்கிரமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஷன் போகிற இடமும் அந்த யூரினரி பாதையும் ஒரே இடத்துல இருக்கிற ஃபீமேல்ஸில் இருக்கிறனால அது ஈஸியாக வந்து அந்த கிருமி வந்து மேலே ஏறி போயிடும். ஸோ அதனால் வந்து ஸோ இந்த அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அடப்பு இருக்கா, இதை தேங்குதான் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணும். இல்லாட்டி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகி திரும்பி திரும்பி இன்ஃபெக்ஷன் வரும்போது கிட்னியில் வந்து ஸ்கார் மாதிரி ஆகலாம், கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் உடனே ட்ரீட் பண்ணணும், இல்லாட்டி வந்து ப்ரெக்னென்சியே அஃபெக்ட் ஆகலாம், சீக்கிரமாக ப்ரீமெச்சோர் டெலிவரி ஆகலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் லேடிஸ் ப்ரெக்னென்சியில் யூரின் எரிச்சலாக போகுதுன்னா உடனடியாக போய் உங்களோட டாக்டரை பாருங்கள், இல்லை யூரோலஜிஸ்ட்டை பாருங்கள், அவங்க ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து
இந்த நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? சாதாரணமான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை, எந்த அடப்பில்லை அப்படின்னா சாதாரண ஓரல் டேப்லெட்ஸே கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து அடப்பு இருக்குது, ஏதாவது சர்ஜிக்கல் இஷ்யூ இருக்குன்னா அந்த அடப்பை எடுக்கிறக்காக என்ன சர்ஜரி பண்ணணுமோ அந்த சர்ஜரி பண்ணணும். பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா தான் சரியாகும். அந்த அடப்பை வச்சுட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா ஒரு யூஸும் இல்லை. ஸோ வந்து சில டைமில் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஜென்ரலாக வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் வந்து சரி வராது. இல்லாட்டி நம்ம ப்ராஸ்டேட்டில் வந்து சீல் போர்த்துருக்குனாலும் வந்து டேப்லெட்ஸ் மட்டும் சரி பத்தாது, ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம நரம்பில் ஏற்றுற ஊசி போட்டால் தான் சரியாகும். ஸோ இந்த மாதிரி இது இன்ஃபெக்ஷன்ஸில் வந்து கிட்னி ப்ராஸ்டேட்லையோட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நரம்பில் ஊசி போட்டுட்டு அதில் 14 நாள் கொஞ்சம் லாங் கோர்ஸாக எடுத்தால் தான் திருப்பி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி நான் வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா சில சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறேங்க. ஸோ வந்து யூரின் பாதை பகுதியை வந்து முக்கியமாக லேடிஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஆண்கள் வந்து அந்த முன்தோலை எடுத்துகிட்டு க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம பிறப்புறப்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் வந்து யூரின் சரியாக போகிறீங்களா, ஆனால் பின்தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்கேனெல்லாம் எடுத்து எதனால் பின்தங்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைம் ஜூஸ் வந்து குடிக்கலாம், அது நல்லது, நம்ம யூரினரி ட்ராக்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நிறைய தண்ணி குடித்து நம்ம யூரின் நிறைய போனாலே மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பேக்டீரியா வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆயிடும். ஸோ கிளென்லினஸும் நம்மளோட வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது தான் இம்பார்ட்டண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, நன்றி, வணக்கம்.